அருளுரை துளியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். ஒரு கற்பனை கதை தான் இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடுமையான வெயிலிலே அவர் நடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்பொழுது காரில் வந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, அவர் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடுமையான வெயிலில் நடந்து போயிட்டுருக்கிறார். இதை பார்த்த உடனே காரை விட்டு இறங்கி, ஆண்டவரே, நீங்கள் நடந்து போகலாமா, அதுவும் இந்த கடுமையான வெயிலில், இந்த காரை நீங்கள் வாங்கி கொடுத்ததா ஆண்டவரே, ஏசிலாம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் முன் சீட்டில் தான் நீங்கள் வந்து உட்காரணும், இது நீங்கள் வாங்கி கொடுத்த கார் ஆண்டவரே, வாங்க உட்காருங்க, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகன் என்னை வந்து முதலாவதாக அவனுடைய காரில் முன் சீட்டில் உட்கார வைக்கிறான் என்று சொல்லி அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். முன் சீட்டில் அமர்ந்து அந்த தேவனுடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவுமாக பேசிக்கொண்டே போனார்கள். அப்படி பேசிக்கொண்டு நடந்து போய்கொண்டே போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அங்கே நின்று கொண்டிருக்கிறாரு. அவருடைய கார் ஏதோ பழுதாயிருச்சு. நின்று கொண்டிருப்பதை பார்த்த உடனே இவர் காரை நிறுத்திட்டார். நிறுத்திட்ட உடனே, ஐயா என்னங்கையாச்சு அப்படின்னோடனே, இல்லைப்பா காரு பழுதாயிருச்சு, நான் ட்ராப் பண்ணிட முடியுமா என்று கேட்ட உடனே இவர் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னாரா, ஆண்டவரே, அவர் இந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அவரை பின் சீட்டில் உட்கார வச்சா அவ்வளவு நல்லா இருக்காது ஆண்டவரே, உங்களுக்கு புரியும், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்க முடியுமா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னொன்னே இயேசு கிறிஸ்து சொன்னாரா, சரி பரவாயில்லப்பா அப்படின்னு பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டாராம். அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த நபருடைய நெருங்கின உறவினர் ஒருவர் எதிரில் வந்து கொண்டிருந்தாராம். உடனே காரை நிறுத்தினவுடனே, என்ன நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இல்லை என்னை கொஞ்சம் காரில் விட்டுற முடியுமா, ஒரு முக்கியமான வேலையாக நான் போயிட்டுருக்கிறேன், பஸ் வர ரொம்ப லேட்டாக மாட்டிருக்குப்பா, என்னை காரில் கொஞ்சம் ஏற்றிக்க முடியுமான்னொன்னே, பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பின் சீட்டில் அவர் ஏற்றி கொண்டாராம். இதுபோல் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது அவருடைய நண்பர் ஒருவர், நீண்ட காலத்து நண்பர் அவர், அவரும் கூட என்னை காரில் கொஞ்சம் ஏற்றிக்க முடியுமா என்று கேட்ட உடனே அவரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பின் சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இது 5 பேர் போகிற கார் தான். இப்போ 5 பேர் சரியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே இவருடைய கம்பெனி எம்டி, இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அந்த கம்பெனியினுடைய எம்டி அவர் அங்கே எதேச்சியாக பார்த்துக்கிட்டோன்னா, அவரும் வந்து ஒரு அவசர வேலையாக நான் போகிறேன், என்னுடைய கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருச்சுப்பா, என்னை நீ கொஞ்சம் ட்ராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது உடனே இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா இதற்கு மேலாக யாராவது ஒருவரை இந்த காரில் ஏற்றணும்னு சொன்னால் யாராவது ஒருவர் என்ன செய்யணும், இறக்கி விடப்பட வேண்டும். உடனே யாரையும் இறக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் அந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் நெருங்கின உறவினராக இருக்கிறார், இன்னொருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, இதில் யாரையும் நம்ம எப்படி இறக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்த பொழுது உடனே அந்த நபர் போய் இயேசுவின் இடத்துல சொன்னாராம், ஆண்டவரே, அது எதுவும் கோவிச்சுக்காதீங்க, நீங்கள் இறங்கி அந்த நிழலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருங்க, அவர் எங்களுடைய கம்பெனி எம்டி ஆண்டவரே, நல்ல சம்பளம் கொடுத்து என்ன நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவர் வச்சுருக்கிறாரு, நான் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே நான் கட்டாயமாக என்ன செய்கிறேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய காரை விட்டு கீழே இறக்கி விட்டாராம். இது ஒரு கற்பனை கதை தான் என்றாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆரம்ப நாட்களிலே எல்லாவற்றிலும் அவரை முதன்மையாக நாம் வைத்திருந்தோம். முதலாவது நமக்கு இயேசு கிறிஸ்து தான். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது நெருங்கின உறவினராக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இயேசுவுக்கு பிறகுதான் நாம் அதை ரெண்டாம் தரமாகத்தான் அதை நாம் வைத்திருந்தோம். முதலாவது நமக்கு இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருந்தார். ஆனால் வருடங்கள் பல கடந்து போயிருச்சு. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வின் மையமாக, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக, முதன்மையாக, முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? இந்த கதையை நான் சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்த ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த லவோதிக்கேயா திருச்சபையை பார்த்து
ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்கிறார், கேட்கிறார். அங்கே பாருங்கள், அந்த சபை இயேசு கிறிஸ்துவை வெளியே நிறுத்தி விட்டது. வெளியே நிற்கிற இயேசு கிறிஸ்து, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசிப்பேன். வாசலுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட ஒரு அனுபவம். இது அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது தெரியலன்னு நம்ம பார்க்குறோம். 17 பாருங்கள், நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால். அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் இருக்கிறப்பா, நீ தருத்திரனாக இருக்கிற, குருடனாக இருக்கிற, இப்படியெல்லாம் இருக்கிற, ஆனால் இது உனக்கு தெரியல, இது தெரியாமல் ஆவிக்குரிய நிலைமையில் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் எவ்வளவு பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். முதலாவதாக தேவனை வைத்த காலங்கள் மாறி இப்பொழுது அவரை பின்னுக்கு தள்ளி அவரை நம்மை விட்டு வெளியே நாம் நிறுத்தி வைத்திருக்கிற ஒரு அவல நிலைமையை அறியாதவர்களாக, குருடர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோம். எனவே இந்த காலை வேளையிலே நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது நம்முடைய காதிலே விழுகிறதா? எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் மையமாக, முதன்மையாக, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.